Hi friends, welcome to 85. இன்னைக்கு நான் சிம்பிளான ஒரு ஸ்பெகட்டி ரெசிபி தான் பண்ண போறேன். ஒரு கடாயில 3 கப் தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்ப அடுப்பை சிம் பண்ணி நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்துக்கேன். அதை இதல போட போறேன். இது க்ளோஸ் பண்ணி வெச்சிடலாம் for 5 to 7 minutes. 7 minutes கழிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெகட்டி பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இத ஒரு வாட்டி mix பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணி வச்சு தனியா எடுத்து வெச்சுக்கலாம். இப்ப கடாய் ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்க போறேன். இஞ்சில இந்த 6 பூண்டு chop பண்ணி போட்டுக்க போறேன். 1 டீஸ்பூன் red chilli flakes. இத நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு அந்த फ्लेவர்ஸ்லாம் நல்லா வர வரைக்கும் வதக்கலாம். இப்ப ஒரு வெங்காயம் chop பண்ணி போட்டுக்க போறேன். வெங்காயம் வதங்கற வரைக்கும் wait பண்ண போறேன். டைம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு 1/2 கப் கேப்சிகம் போட்டுட்டு அதையும் mix பண்ணி விடலாம். இப்ப 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் dry basil போட்டு நல்லா mix பண்ணி விட்டுற போறேன். இதுக்கு இப்ப வேக வச்ச ஸ்பெகட்டியை போட்டு 1/2 கப் சீஸும் போட்டு mix பண்ணி விட்டுற போறேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா mix பண்ணி விட்டுற போறேன். இப்போ ஃபைனலா 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். mix ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன். மேல கொஞ்சம் red chilli flakes sprinkle பண்ணிக்கலாம். கொஞ்சம் dry basil, Italian seasoning sprinkle பண்ணிக்க போறேன். இல்ல கொஞ்சம் grated cheese போட்டுக்க போறேன். சிம்பிளான ஸ்பெகட்டி ரெசிபி ரெடி ஆயிடுது. இதில் நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூஆர் ஆல் டூயிங் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.